நகைச்சுவை நடிகர் போண்டாமணி இரண்டு கிட்னியும் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். அவருக்கு உதவி செய்வது போல் நடித்து ₹1,00,000 சுரட்டிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ், தற்போது அவருக்கு உதவி செய்தது போல் நடித்து ₹1,00,000 சுருட்டியதாக சொல்லப்படுகிறது, அந்த நபர் யார் குறித்து விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியங்கா. பிரபல திரைப்பட நகைச்சுவை நடிகரான திரு போண்டாமணி அவர்கள் தனக்கு இரண்டு கிட்னியும் பாதிக்கப்பட்டு அதுக்கான சிகிச்சை வந்து சென்னை ஓமனூர் அரசு மருத்துவமனையில் வந்து பெற்று வந்தார். அப்பொழுது திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் அவருக்கு உதவிகரமாக இருப்பது போல் அவருடன் இருந்து வந்துள்ளார். பின்பு கடந்த 27ஆம் தேதி அவர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருந்ததன் காரணமாக அவரை வந்து வீட்டுக்கு மருத்துவமனை சார்பில் இருந்து அனுப்பப்பட்டது. அப்பொழுது அவர் வீடு திரும்பையில் போண்டாமணியின் மனைவி மாதவி மருந்து செலவுக்காக தனது ஏடிஎம் கார்டை கொடுத்து பணம் எடுத்து வருமாறு அவரிடம் கூறியுள்ளார், ராஜேஷிடம் கூறியுள்ளார். அப்போது அந்த ஏடிஎம் கார்டை எடுத்து சென்ற ராஜேஷ் மாயமாகியுள்ளார். அதன் பின்பு வீடு திரும்பிய போண்டாமணி மாதவியின் செல்போன் எண்ணிற்கு பேங்கின் குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. அந்த குறுஞ்செய்தியில் ₹1,05,000 நகை வாங்கி இருப்பதாக குறுஞ்செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த குறுஞ்செய்தியை பார்த்து அதிர்ச்சி அடைந்த போண்டாமணியின் மனைவி மாதவி சென்னை போரூர் போலீஸ் நிலையத்தில் வந்து புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் ராஜேஷ் என்பவரை கைது செய்தனர். கைது செய்த பின்னர் அவரிடம் விசாரணை செய்த போலீசார் ராஜேஷ் என்பவர் தினேஷ், சிவராமகுமார், தீனதயாளன், ராஜேஷ், பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு பேர்களில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு மோசடியில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இவர் மீது எக்மோர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் பதிவாகி இருப்பதும் வந்து தெரிய வந்தது. தற்போது இந்த மோசடி வழக்கு தொடர்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது நீதிமன்ற காவலில் வைத்துள்ளனர். பிரியங்கா. ராஜேஷ் என்பவர் போண்டாமணியை ஏமாற்றியதாகவும் போண்டாமணி தெரிவித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் ராஜேஷை கைது செய்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்டோம். மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.